இந்த ஃபுட் கிரேட்ல தான் கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதில் தான் அது கவர் ஆகிடுக்கும். அப்போ நம்ம நாப்கினையும் ஒரு ஃபுட் கிரேடாக தான் யோசித்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை உள்ளேருந்து எடுத்தாச்சுன்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, காற்று கூட போகாது. நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணுற வரைக்கும் பூச்சிகளோ கிருமிகளோ பாக்டீரியாவோ இல்லை பூச்சிகளோட முட்டைகளோ எந்த விதமான விஷயமும் நம்ம பேக்கெட்டுக்குள்ளே போகாது. இது க்ளோஸில் இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை நம்ம தூக்கி எறிகிறோம். உள்ளே இருக்கிற ப்ராடக்டில் இருக்கிற கவரையும் நம்ம தூக்கி எறிவோம், இல்லைங்களா, வெளியே டிஸ்போஸ் பண்ணுவோம். மண்ணோட மண்ணாக 6 மாதத்தில் மக்கி போயிடும். ஒரு மக்கி போகிற ஒரு விஷயந்தான் பெண் சமுதாயம் பயன்படுத்தணும். இப்போ பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போட்டிங்கன்னா 600 வருடம் 700 வருடம் மக்காது. மண்ணோட தன்மை போயிடும், நிலத்தடி நீர் வற்றிடும், பருவகாலங்கள் மாறிடும், மண் அதனோட வளத்திலிருந்து மாறுபட்டுரும். மண்ணுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நிலம் உடல் தத்துவத்தோடு இருக்கிறோம். அப்போது பெண் வந்து அடுத்த தலைமுறையை படைக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது, கர்ப்பப்பை. அப்போ என்ன நல்லது நடக்கும், நம்ம பேடு பயன்படுத்தினா என்ன நல்லது நடக்கும்? அயனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், 5 டெக்னாலஜி. இந்த 5 டெக்னாலஜி என்ன பண்ணுது? அயனயான் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும். நம்ம உடம்புலேருந்து வெளியில் வர ரத்தம் 24 மணி நேரத்தில் உடம்புலேருந்து ஃபுல்லாக வெளியாகிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு 1 முறை பாக்டீரியாவை உருமாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சுருந்தோம், நார்மல் பேட் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவில் தான் உள்ளே போய் பிசிஓடி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம், நீர் கட்டி வருவதற்கு காரணம். அப்போ இந்த அயனயான் என்ன பண்ணுது, நீங்கள் லென்த்தி டைம் எடுக்க சோற்று கற்றாழை உள்ள இருக்குது. கற்றாழை வந்து உங்களுக்கு தெரியும், மூலிகைகளின் ராணி, அது உள்ளே இருக்குது. அது என்ன பண்ணும், நம்மளோட பிளட்டை வந்து உறிஞ்சி லாக் பண்ணி வச்சுக்கும். அயனயான் என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும், கில் பண்ணும், கத்தி மாதிரி வெட்டி எடுத்துரும் பாக்டீரியாவை. ஒரு பாயிண்டில் 6000 கவுண்டிங் அயனயான் இருக்கு. அயனயான் கேட்டயான்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த அயனயான் வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூல்ஸ், அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக பாக்டீரியாவை, கெட்ட பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும், நல்ல பாக்டீரியாவை டிஸ்டர்ப் பண்ணாது. கெட்ட பாக்டீரியானா என்ன, நம்ம ரத்தம் தான் உடம்புக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான் நல்ல ரத்தம். உடம்பை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா 2 மணி நேரம் தான் 1 சொட்டு ரத்தம் 107 பாக்டீரியாவாக உருமாறும். அயனயான் 1 பாயிண்டில் 6000 கவுண்டிங் அயனயான் இருக்குது. இது என்ன பண்ணும், அந்த கெட்ட பாக்டீரியாவோட இந்த அயனயான் போய் அதை டெலிட் பண்ணிடும், சாகடிச்சிடும், டெவலப் பண்ணாது. அப்போ குழந்தைங்க காலையில் குளிச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க, 2 பேடு 3 பேடு வச்சுக்கிறாங்க பேண்டீஸில் சேர்த்து வச்சு நடக்கும் பொழுது 2 தொடையும் இச்சிங், இரிட்டேஷன், புண்ணாயிடுது. ஆனால் நம்ம பேடு, ஒரே ஒரு பேடு அவங்க பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கோ வேலைக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர் எந்த விதமான வேலையில் பணிகளில் இருந்தாலும் எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அயனயான் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த பாக்டீரியாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள முடியும்.